ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் 2018 கவுன்சிலிங் முடிஞ்சு எல்லா லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ யார் யாருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேண்டிடேட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 5/3/2019 வரைக்கும், ஸோ கடலூரில் இருந்து ஸ்டெனோ கோர்ட் தஞ்சாவூர் வரைக்கும் ஸ்க்ரீன் ஒனில் இருக்க ஆல்ரெடி பார்த்தது, பார்த்துக்கோங்க பொறுமையாக, இவங்களுக்குலாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் டூவில் ப்ரிசன்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து கோர்ட் ஜேஏ வந்துருச்சுன்னு இருக்குது, அது வரைக்கும் இருக்குது செகண்ட் ஸ்க்ரீன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது தேர்ட் ஸ்க்ரீனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சென்னை ஆரம்பித்து ஸ்கூல் எஜுகேஷன் ரிசீவ்ட் அப்டேட் இருக்குது, ஸோ அது வரைக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் ஃபோர் வந்து காஞ்சிபுரம், அதில் ஸ்டார்ட் பண்ணி விஏஓ 28 ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்னு இருக்குது, அது வரைக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் ஃபைவ்ல பெரம்பலூர் விஏஓ, அதில் ஸ்டார்ட் பண்ணி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ரிசீவ்டுன்னு வரைக்கும் இருக்குது, அது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இன்றைக்கி 5/3/2019 6A ஸ்க்ரீன், மூணு ஸ்க்ரீனு பார்க்க போகிறோம். ஸோ 6A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ரிசீவ்ட் லெட்டர் ஃபிஷரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒருத்தர் அமைச்சிருக்காங்க. ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு லெட்டர் வந்துருச்சான். செகண்டு பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட் டுடே எக்மூரில் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அடுத்தது கன்னியாகுமரி விஏஓ ஆர்டர் வந்துருச்சு. ஸோ கன்னியாகுமரி விஏஓ வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் தூத்துக்குடி விஏஓ லெட்டர் வந்துருச்சு, தூத்துக்குடியும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் கோர்ட் லெட்டர் வந்துருச்சு, ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டும் வந்துருச்சுங்க. அடுத்தது ஈரோடு கோர்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 6B ஸ்க்ரீன் பார்க்க போகிறோம். திருவள்ளூர் ரெவன்யூ யூனிட் விஏஓ அண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட், வெயிட்டிங் ஃபார் அப்பாயின்மெண்ட், ஓகேங்களா. அடுத்தது திண்டுக்கல் ரெவென்யூ டைப்பிஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு, டைரக்ட் ஜாயினிங் வித்தின் 30 டேஸ். ஸோ திண்டுக்கல் 30 டேஸில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அடுத்தது சேலம் ரெவென்யூ மார்ச் 1 வந்து ஜாயின் பண்ணிட்டோம், சேலம் ரெவென்யூ மார்ச் 1 ஜாயின் பண்ணிட்டாங்களாம். அடுத்தது ஃபிஷரிஸ் டைப்பிஸ்ட் ஆர்டர் வந்துடுச்சு, ஸோ ஃபிஷரிஸ் டைப்பிஸ்ட் ஆர்டரும் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. அடுத்தது டைப்பிஸ்ட் கொலீஜியேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எனக்கு லெட்டர் வந்திருக்கு, ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. அடுத்தது அக்ரி டிபார்ட்மெண்ட் டைப்பிஸ்ட் வேலூர் டிடி ரிசீவ்ட் த ஆர்டர் 15 டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸோ அது 15 டேஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வேலூர். அடுத்தது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஜாயினிங் லெட்டர் ரிசீவ்டு, ஸோ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து ஜாயினிங் லெட்டர் வந்து ரிசீவ் ஆகிடுச்சிங்க 1/3/2019 அன்றைக்கி. என்றைக்கி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 20/3/3, இப்போ 20ஆம் தேதி வரக்கூடிய 20ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் 1 மார்ச் அன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மூணு ஸ்க்ரீனில் நம்ம பார்த்தது தான் இன்றைக்கான புது அப்டேட். ஸோ இது நிச்சயமாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டில் நாளாக ஒரு நாளைக்கும் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு இந்தந்த டிபார்ட்மெண்ட் வந்திருக்குன்ட்டு. ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குது, எல்லாருக்கும் தெரியுது. தெரியாதவங்களும் சில பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ கீழே யார் யாருக்கெல்லாம் புதுசாக வந்திருக்கோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்றைக்கி மதியானமோ ஈவினிங்கோ யார் யாருக்கெல்லாம் வருதோ வந்த உடனே இமீடியட்டாக வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை மறுபடியும் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தட் இது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.